ஹே ஃபேமிலி, இன்றைக்கி வந்து என்ன பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நேச்சுரல் இன்வென்ஷன். அது வந்து ப்ளஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான வேலை பார்க்க போகிறோம். நேச்சுரல் இன்வென்ஷன் தான், சேம் தான், பட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக. எப்போவுமே நம்ம நேச்சுரல் இன்வென்ஷன் என்ன பண்ணுவோம், அப்பில் வச்சு அப்படியே கட் பண்ணிடுவோம், அப் 90 டிகிரியில் வச்சுட்டு. பட் இந்த வட்டி வந்து கொஞ்சம் வித்தியாசமாக, லேயர்ஸ் கொஞ்சம் அதிகமாக, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஹேர் கட் வந்து ஒரே யூனிஃபார்மாக இருக்கணுன்றதுக்காக இந்த மாதிரி கட் பண்ணுறோம். ஓகேங்களா? இப்போ வந்து என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து செக்ஷன் எடுத்துட்டோம். செக்ஷன் எடுத்து கிளிப்ஸ்லாம் போட்டுக்கணும். நேச்சுரல் இன்வென்ஷனுக்கு என்ன செக்ஷனோ சேம் அதே செக்ஷன் தான், அப் 90 டிகிரியில் வச்சு கட் பண்ணிட்டோம். அதே மாதிரி இப்போ நிறைய பேர் என்ன கேட்பீங்கன்னா, நான் வந்து மேலே எடுத்துகிட்டு இப்போ ஏன் சைடில் வெட்டுறேன் அப்படின்ட்டு. அது வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ் வந்து அப்படி தான் இருக்கணுங்க. ஸோ உங்களுக்காக கற்றுக்கணுன்றதுக்காக தான் அப்படி பண்ணேன். ஓகேங்களா? ஆனால் ஏன் அப்படி பண்ணிட்டேன்னா, நீங்கள் மேலே வச்சுட்டு கட் பண்ணிங்கன்னா ஹேர் அவங்க மேலே வரும். ஸோ சைடில் வச்சு பண்ணிங்கன்னா கீழே வரும். அதுக்காக தான். ஸோ ஃபஸ்ட்டு அப் 90 டிகிரி, அதுக்கப்புறம் சைட் 90 டிகிரி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் 45 டிகிரியில் எத்தனை போயிட்டு கட் பண்ணி நான் அந்த ஹேரை விட்டுட்டேன். ஸோ பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லேயர்ஸ் வந்து யூனிஃபார்ம்டாக இருக்கும், அன்யூனிஃபார்ம்டாக இருக்காது. ஸோ அங்கே எக்ஸ்ட்ரா இங்கே எக்ஸ்ட்ரா அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் ஸோ யூனிஃபார்மாக தெரியும். இதை பாருங்கள், புரியுதுங்களா? அந்த எண்டு வரைக்குமே உங்களுக்கு கரெக்டான லெவல், கரெக்டான ஃபினிஷிங் தெரியும். ஸோ அதுக்காக தான் இந்த ஹேர் கட் நம்ம பண்ணிடுவோம் இன்றைக்கி. இதுலேயோ அதுலேயோ என்ன இன்வெஷன்லையோ இதுலேயோ என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா அந்தளவுக்குலாம் எதுவும் கிடையாது. பட் ஜஸ்ட் நம்ம வந்து லேயர்ஸை வந்து எக்ஸ்ட்ரா காட்டுறதுக்காக, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம்டாக இருக்கணுன்றதுக்காக தான் இந்த கட் நம்ம பண்ணுறது. ஓகேங்களா? ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஹேர் கட்டு. பாருங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் ஷேர் கமெண்ட் கண்டிப்பாக பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது கற்றுக்கணும்னு சொல்லி சொன்னாங்கன்னா நீங்கள் அவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணி கொடுக்கலாம். ஓகேங்களா? இதை பாருங்கள், அந்த எஜஸ் எக்ஸ்ட்ரா இருக்குது பார்த்தீங்களா, அதை மட்டும் தான் கட் பண்ணுறோம். ஸோ நிறைய ஹேர் கட் பண்ணோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. இது வந்து நம்ம லாங் லேயர்ஸாக கூட சொல்லிக்கலாம். லாங்காக இருக்காங்க, எனக்கு லாங் லேயர் தான் வேணுங்க, எனக்கு ஷார்ட்லாம் வேணாம் அப்படின்னு சொன்னாங்கன்னா நீ இது நீ இங்கே வந்து இது வந்து அவங்களுக்கும் பண்ணலாம், ப்ளஸ் வந்து ஷார்ட் ஹேர்களுக்கும் பண்ணலாம். அவசியமே இல்லை லாங் ஹேருக்கு தான் பண்ணணும்ன்ட்டு, நீங்கள் போத் ரெண்டு பேருக்கும் பண்ணிக்கலாம். பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதை பாருங்கள், சேம் தான். ஃபஸ்ட் அப் 90 டிகிரி, அப்புறம் வந்து ஸ்லீப்பிங் சைட் 90 டிகிரி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 45 டிகிரி, அவ்வளோதான். நீங்கள் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக முடிச்சு வேண்டியதான். எக்ஸஸ் மட்டும்தான் எடுக்கணும். என்ன ஆகுனா யூனிஃபார்ம் தான் தெரியும், அதுக்காக தாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி தான் இந்த சைட்லேயுமே வந்துட்டு நம்ம ஃபிங்கர் சேஞ்ச் பண்ணிடுவோம். ஆரம் இந்த பொசிஷன்ஸ் எல்லாமே சேம் தான், பட் ஃபிங்கரிங் சேஞ்ச் ஆகும். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கட் பண்ணும்போது ரைட் ஹேண்ட் சைடில் போய் கட் பண்ணுங்கள், ரைட் ஹேண்ட் சைடில் கட் பண்ணும்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் போய் நின்று கட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து கைட்லைன் வந்து கிளியராக தெரியும். சப்போஸ் இந்த ஹேர் கட்டில் ஏதோ உங்களுக்கு புரியுதுன்னா நீங்கள் மறக்காமல் எனக்கு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், க்வெஸ்சன்ஸ் கேளுங்க, நான் கண்டிப்பாக அதை பற்றி வீடியோ போடுறேன். சப்போஸ் இப்போ வந்து உங்களுக்கும் ஹேண்டிலிங் வந்து கரெக்டாக வந்துச்சு, நான் பிடிக்கிற ஹேர் வந்து கீழே உள்ள மாட்டேங்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் ஹோல்ட் பண்ணிவிட்டு அப்பில் ஹோல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் சைடில் கூட லைட்டாக எடுத்துகிட்டு வந்து நீங்கள் கட் பண்ணிக்கலாம். அங்கேயே தான் கட் பண்ணணும், அவசியம் கிடையாது. ஓகேங்களா? ஃபிங்கரிங் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஃபிங்கரிங் செக்ஷனிங் கரெக்டாக இருக்கணும். அது தப்பாக இருந்துச்சுன்னா ஹேர் கட் மொத்தமாகவே தப்பாயிடும். அதே மாதிரி வந்து நீங்கள் மேலே தூக்கும்போது சம்டைம்ஸ் வந்து கீழே இருக்கிற ஹேர் வரலன்னா நீங்கள் விட்டுருங்க, அதை கீழே இருக்கிற ஹேரை நீங்கள் வெட்ட வேணாம். எந்த ஹேர் வருதோ அந்த ஹேரை மட்டும் கட் பண்ணுங்கள். அதை பாருங்கள், கைட்லைன் மேலே தெரிஞ்சு பார்த்தீங்களா, அந்த கைட்லைனை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிட்டே போகணும். சப்போஸ் கீழே இருக்கிற ஹேர் வரலன்னா அதை விட்டுருங்க, அது பிரச்சனை கிடையாது. அது வரலன்றதுக்காகலாம் ஷார்ட் பண்ணிக்கிட்டே இருக்காதிங்க. ஷார்ட் பண்ண என்ன ஆகும்னா ஹேர் கட் மேலே போய்கிட்டே இருக்கும். நீங்கள் எதிர்பார்க்குற ஹேர் கட் வரவே வராதுங்க. ஓகேங்களா? இதுதான் ஒரே ஒரு பிரச்சனை நம்ம ஹேர் கட்டில் பொறுத்த வரைக்கும் ஃபீமேலுக்கு. நீங்கள் வரல நினச்சி நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா அவங்களுக்கு ஹேர் கட் வந்து வரவே வராது. சைடில் வந்து நாம நார்மலாக நேச்சுரல் இன்வென்ஷன் எப்படி பண்ணுறோமோ அதே தான், அதே பண்ணிட்டு லாஸ்ட்டில் இதை பாருங்கள். இப்போ வந்து நான் வந்து லாஸ்ட்டில் வந்து என்ன பண்ணுறேன்னா ஃபுல்லாகவே எடுத்துகிட்டு கொஞ்சமாக எடுத்து பார்க்க போகிறேன். ஸோ எப்படி இருக்குது, கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படி செக் பண்ணுறேன். ஸோ செக் பண்ணும்போது வந்து நம்ம சைடில் வந்து எப்போ என்ன பண்ணுவோம், சைடில் எடுத்து வச்சுட்டு கட் பண்ணிடுவோம். கட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் லைட்டாக மேலே பண்ணிட்டு இதை பாருங்கள், இந்த லேயர்லேருந்து இப்படி கட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து என்ன பார்த்திங்கன்னா லேயர்ஸ் வந்து ஃபுல்ஃபில்டாக தெரியும். இதை பாருங்கள், தெரிஞ்சுங்களா? ஸோ ஃபுல்டாக இருக்கும். ஸோ எண்டு வரைக்குமே உங்களுக்கு லேயர் வந்து நல்லாவே வரும். ஸோ சைடில் இருக்கிற ஹேரை வந்து நீங்கள் அப்படி கூட வெட்டிக்கலாம். நீங்கள் வந்து இந்த ஹாரிசன்டலாக தான் வெட்டணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் வெர்டிகலாக கூட வெட்டிட்டு நீங்கள் கொடுக்கலாம். அதை பாருங்கள், நான் வந்து எந்த பொசிஷன் வந்து அப்படியே வச்சுருந்தேனோ கிளிப் பண்ணிவிட்டு அது வந்து ஃபுல்லாகவே தூக்குறேன். அதை பார்த்திங்கனா உங்களால் வந்து சப்போஸ் ஃபுல்லாக எடுக்க முடியலன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ரெண்டு செக்ஷன் மூணு செக்ஷனாக கூட எடுத்து நீங்கள் பண்ணிக்கலாம். இதுவுமே வந்து கொஞ்சம் நல்லா தான் இருக்கும் கட்டிங்.
இந்த பாருங்க எக்ஸ்ட்ரா தருதுன்னு பார்த்தீங்களா, அதை மட்டும் லைட்டாக கட் பண்ண வேண்டியதுதான். ஓகேங்களா? ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபிங்கரிங் தான், நீங்கள் கரெக்டாக கட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு கரெக்டாக வந்துடும் பாருங்க. ஓகேங்களா? சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் தாங்க, தயவு செஞ்சு மறந்துடாதீங்க. சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் தான், லேயர்ஸ் வந்து இப்படி தெரியும் நல்லா உங்களுக்கு ஃபெதர்ஸ் மாதிரி நிறையவே இருக்கும், விங்ஸ் மாதிரி இருக்கும். பட்டர்ஃப்ளைன்னு சொல்ல முடியாது, நீங்கள் விங்ஸ் மாதிரி நிறையவே இருக்கும். லேயர்ஸ் வந்து இதில் லாட்ஸ் ஆஃப் லேயர் கிடைக்கும். நீங்கள் நேச்சுரல் இன்வென்ஷனை விட பார்த்தீங்கன்னா இது வந்து டபுள் மடங்காக லேயர் நல்லாவே தெரியும் உங்களுக்கு. டாப் டு டாப் நாச்சிலேருந்து டவுன் வரைக்கும் ஃபுல்லாகவே லேயர்ஸ் வந்து நல்லாவே கிளியராக தெரியும். இப்போ எல்லாமே இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா லேயர் தான் நாங்கள் கேட்குறாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கரெக்டாக கொடுத்தீங்கனாலே போதும். மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹேர் கட் எப்படி பண்ணுறீங்கன்றது தான் பாருங்கள். அதே நான் மேலே அப்படியே வச்சு கட் பண்ணலாம், பட் நான் வந்து சைடில் கொஞ்சம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணியிருக்கேன். ஏன்னா வந்து அவங்க மேலே விழக்கூடாது அப்படின்றதுக்காக தான். பாருங்கள் எக்ஸ்ட்ராஸ் மட்டும் வச்சுட்டு கட் பண்ணிவிட்டு லைட்டாக ஒரட்டி வாரிட்டு நீங்கள் வந்து ஷஃபல் பண்ணி விட்டிங்கன்னா அவங்களுக்கு லேயர்ஸ் நிறையவே தெரியும். இப்போ லைட்டாக கொஞ்சம் சாய சொல்லிவிட்டு ஷஃபல் பார்த்தீங்களா, லேயர்ஸ் தெரிஞ்சுங்களா மூவ் ஆகிறது. இதுக்கப்புறம் வந்து லைஸ்ட்டாக லைட்டாக தினி கொடுத்தீங்கன்னா இன்னும் பியூட்டிஃபுல்லாக இருக்கும், இல்லைனா கொஞ்சம் டெக்ஸ்சர் கிடைக்கும். ஸோ வால்யூம் இல்லாத ஹேர்க்கு வந்து இந்த ஹேர் கட்லாம் பண்ணிங்கன்னா கொஞ்சம் வால்யூம்டாக கொடுக்கும், ரொம்ப தின்னாக கூட காட்டாது. அதே மாதிரி பனானா கிளிப்லாம் போட்டாங்கன்னா இன்னும் பார்க்கறதுக்கு நல்லா கிளியராக இருக்கும். ஓகேங்களா? டில் தென் டேக் கேர் அண்ட் பை ஃபேமிலி. நெக்ஸ்ட் வீட்டில் பார்க்கலாம். இதே மாதிரி வீடியோஸ் நாங்கள் போனோன்னா நீங்கள் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் ஷேர் கமெண்ட் கண்டிப்பாக பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது பண்ணணுன்னா நீங்கள் மறக்காமல் பண்ணுங்கள். இது வந்து நான் எதுக்கு பண்ணேன்னா ஜஸ்ட் இது ரொட்டேட் பண்ணிவிட்டு வந்து அங்கங்கே தின்னிங் மாதிரி கொடுக்குறேன், வேவிங் தின்னிங் மாதிரி கொடுக்குறேன். ஸோ ரொம்ப ஹேர் வந்து ரொம்ப அப்படியே சாலிட் ஃபார்ம் நிற்கக்கூடாதுன்றதுக்காக இந்த டெக்ஸ்சரை கொடுத்தது. நீங்கள் வந்து ப்ளோ ட்ரை பண்ணதுக்கப்புறம் தின்னிங் கூட கொடுக்கலாம். வெட் ஹேரில் எப்பவுமே தின்னிங் கொடுக்காதீங்க, ப்ளோ ட்ரை பண்ணிவிட்டு தின்னிங் கொடுங்க.